கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 4 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கலாம். வாங்க, என்ன நடக்குதுன்னா, நம்ம ரக்ஷன் தீபாவை கொண்டாந்து வீட்டில் விடுறாரு. அப்போ மாடியிலேருந்து அந்த ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ யார் கூட வரா அப்படின்னு. அப்போ நம்ம ராஜேஸ்வரி அப்படியே அந்த தீபாவும் ரக்ஷனும் இருக்கிற ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் நேராக ஐஸ்வர்யா கிட்டே காமிச்சு, ஐஸ்வர்யா இது யாருடி, தீபா வந்து இவன் கூட வந்தாடி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை இவன் வேறு யாரும் இல்லை, இப்போ தீபா பாட போகிறல்ல சினிமா பாட்டு, அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நமக்கு ஒரு கண்டென்ட் சிக்கிருச்சு, இதை வச்சே தீபாவை செம்மையாக வந்து வீட்டில் திட்டு வாங்கி வைக்கலாமே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு. மறுநாள் காலை நம்ம அபிரமியோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. நேராக அபிரமிக்கு கால் பண்ணி, அபிரமி ஓ கார்த்திக் ரீசெண்டாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடுறது கூட செம்ம டேலண்ட் ஆச்சே, அவள் கூட தீபா தானே, அவளை பற்றின நியூஸு பேப்பரில் வந்திருக்கு, என்னமோ என் கடைசி பையன் கார்த்திக்கு இளவரசியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன், ஆனால் பாத்தியா என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகி, ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தீபாவுக்கும் ரக்ஷனுக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. இதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அபிராமி செம்மையாக கத்துறாங்க, வீட்டில் உள்ள எல்லோரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே வராங்க. வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு அபிராமி கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்னமாச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி அந்த நியூஸ் பேப்பரை காமிக்கிறாங்க, இந்த நியூஸ் பேப்பரில் பாரு என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகி, அம்மா இதெல்லாம் ஃபேக்குமா அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எப்பா ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் குடும்பத்தோட மானம் எப்படி போகுதுன்னு பார்த்தியா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணி என்னை ரொம்ப மோசமாக பேசுகிறா, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்தா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததோட செமையாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அழுதுகிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி சொல்கிறாங்க, குடும்பத்தோட மானமே போயிட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே தலைன்னு வந்து நடக்க முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபா சினிமாக்குள்ளே போயிட்டா, அதனால் பல பேரும் பல விதமாக எழுதுவாங்க, அதையெல்லாம் நம்பக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு, தீபா ஒரு பொண்ணோட திறமையை மட்டம் தட்டுறது ஒரு பொண்ணு தான், அதனால் அவங்க பேச்சையெல்லாம் கேட்காம நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்ல, தீபா கண்ணீரை தொடச்சிட்டு நான் கண்டிப்பாக பாடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.